அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பா இருந்த சிம்மராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம் குறிப்பா சிம்மராசியை பொறுத்தவரையில பல வரங்களை தரக்கூடிய அல்லது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு அமைகிறது காரணம் என்ன இதனால் வரையிலே 6-8 மறைவு ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதுவும் குறிப்பாக சிம்மத்துக்கு 5ஆம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு இப்போ உங்க ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு வருகிறார் 7ஆம் பாவத்திற்கு குரு பகவான் கும்பத்துக்கு வரான்னு சொன்ன உடனே அந்த கும்பத்திலிருந்து சரி சமசமத்துவமாக உங்க ராசியைத்தான் நேரடியாக பார்க்கிறார் அப்போ தன்னுடைய நேரடி பார்வை படுகின்ற பொழுது நிச்சயமாக எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி என்பது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருப்பது உண்மை அந்த வளர்ச்சியுடைய ஒரு ஸ்டார்டிங் மந்த் தான் இந்த நவம்பர் மாதம் என்று கூட நாம் சொல்லலாம் சரி அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் 9-க்கும் 4-க்கும் உடைய செவ்வாய் பகவான் 2வது வீட்டிலே அமர்ந்து பாக்யாதிபதி 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அதுவும் 2 குடையவனோடு சேர்ந்திருக்கிறார் லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை நாம பாசிட்டிவா சொல்லிட்டே போலாம் அதே போல உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து அந்த பிளானட்டுடைய பொசிஷன்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகள் எல்லாம் விலகி ஒரு மன மகிழ்ச்சியையும் ஒரு மன சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய ஒரு மாதமாக அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைகிறது சரி தொழில்துறை எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் சிம்மராசினியர்களே தொழில நல்லா சிறந்து விளங்குவீர்கள் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில ஒரு ஆபீஸா இருக்கலாம் ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எனி பிஸ்னஸ் ஏதாவது ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கமிஷன் பிஸ்னஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் எனி ஒன் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில நிச்சயமாக இந்த மாதம் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும் ஃபண்டு டிமாண்டு குறையும் அதே போல சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்
அந்த கடன் சுமைகள் சார்ந்த வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் இதெல்லாம் கூட குறையறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அந்த வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்மராசி அன்பர்களை, இந்த மேற்சொன்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா இருக்கு. இது எனக்கு நடக்கணும், நடந்தாதான் சாமி நான் தப்பிக்கவே முடியும், நடந்தா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பு. அப்ப இந்த நற்பலன்கள் சுப பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயம் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குரு பெயர்ச்சி எல்லா வகையிலும் சிம்ம ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாகவே அமைகிறது. நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அது சுற்றி இருக்கிறவங்க ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது அவங்க உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய கால நேரங்கள், உங்களுடைய டென்ஷன், ஒரு டிப்ரெஷன், இதெல்லாம் கூட உங்களுக்கு ஜாப் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணியிட மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர், அது நிறையவே நடைபெறுவதற்கான சான்சஸ் உண்டு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும், எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் வேணாம், எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் வேணும், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அது கேட்டு பெறக்கூடியதாகவே இருக்கும். ஸோ இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பி தரக்கூடியதாகவே இருக்கும். எப்படி பார்த்தாலும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஒரு வளர்ச்சி உண்டு. வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி. இந்த குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரையிலே சிம்மராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் ரொம்ப சிறந்து விளங்கும். நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிரிவுகள், வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த அந்த எல்லாம் கூட உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், சினிமா, அரசியல், இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே சிம்மராசிக்கு ஒரு வளர்ச்சியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா, அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.